அண்ணே, ஆர் எஸ் பாரதி அவர்களை பொறுத்த வரைக்குங்கண்ணே, நான் இத்தனை காலமா இந்த பூனைக்கு யாரு மணி கட்டுறது மணி கட்டுறதுன்னு, வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை சென்னை கோர்ட்ல நானே அப்பியர் ஆகி ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு ஒரு டிஃபமேஷன் நோட்டீஸ் கொடுத்து ஒரு வாரம் ஆச்சுங்கண்ணா. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சாவு காரணம் அண்ணாமலையாமா. ஏன்னா பாண்டிச்சேரியில் நான் கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை வந்து கள்ளக்குறிச்சிக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணி திமுக அரசுக்கு கெட்ட பேர் வர வேண்டும் என்பதற்காக நானே அந்த ஹோஸ் பாட்டில் வச்சு அவங்க வாயில ஊத்தி அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன்னு ஒரு பேட்டி கொடுத்தார். அதுக்கு நோட்டீஸ் கொடுத்து 1 கோடி ரூபாய் கேட்டிருந்தேன். அந்த 1 கோடி ரூபாயும் கள்ளக்குறிச்சியில மதுவினால் சீரழிந்த குடும்பம் மறுவாழ்வு மையத்துக்கு நான் கொடுக்க போறேன். அதற்கு அவர் பதில் கொடுக்காத காரணத்தினால வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலையில சென்னை கோர்ட்ல இந்த டிஃபமேஷன் கேஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் இதை கேஸா நான் ஃபைல் பண்ண போறேன். நானே பர்சனலா அப்பியர் ஆகி செவ்வாய்க்கிழமை காலையில் இது நடக்கும். இது ஆர் எஸ் பாரதி அவர்கள் மீது ரொம்ப நாளைக்கு அப்புறம் யாரோ போடக்கூடிய முதல் வழக்கு. இது எங்க போய் முடியுதுன்னு பாக்கலாங்க. இந்த டிஃபமேஷன் கேஸை லாஜிக்கல் எண்டுக்கு எடுத்துட்டு தான் போறோம். இது விட போறது இல்லை. ஏன்னா இந்த மனுஷனை யார் இது செய்யாதனால அடுத்து நான் மைக்கு பிடிச்சி இன்னொன்று சொல்கிறார், நாய் கூட பிஏ வாங்கலாமா. அந்த பிஏ வந்து வாங்கினா மரியாதை இல்லையாமா, நாய் கூட வாங்கலாமா அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா. இந்த பிஏ வாங்குறது உதயநிதி ஸ்டாலின் மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகாமல் எங்கேயோ பரிச்சு எழுதி வாங்குறது, டிகிரியே இல்லாமல் இவங்க பாட்டு டிகிரி வாங்குறது, இங்கே பிஏ படிக்கிறவங்களாம் கஷ்டப்பட்டு டவுன் பஸ்ஸில் போய் ஏறி இறங்கி வெயில் நடந்து ஏதோ ஒரு ஜெராக்ஸ் கடையில் புக்கை ஜெராக்ஸ் போட்டு அதை கஷ்டப்பட்டு படித்து அந்த குடும்பத்தில் முதல் தலைமுறையாக டிகிரி படித்து உருண்டு பிறண்டு படிக்கிறவங்கெல்லாம் நாயாமா. ஆனால் இவங்க மாதிரி எங்கேயா டிகிரி வாங்கியிருக்கேன்னா யாருக்கு தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் எந்த காலேஜுக்கு போனார் யாருக்கு தெரியாது. அவர் எக்ஸாம் எழுதின யாராச்சும் பார்த்தீங்களா, யாருக்கு தெரியாது. இல்லை ஸ்டாலின் ஐயா எங்கே போய் படித்தார் யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் மேடையில் மைக் எடுத்து இந்த மாதிரி பிஇ வாங்கினவங்களாம் நாய், அதனால் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்கண்ணா. இதற்கு ஒரு இடத்துல மணி கட்டி ஆகணும். அதனால தான் நான் முடிவு செய்திருக்கின்றேன், இந்த கள்ளக்குறிச்சியில் என்னை பற்றி பேசி அவதூறு இன்னைக்கு வழக்காக நான் முன்னெடுக்க போகின்றேன். எப்பவுமே நோட்டீஸ் கொடுப்போம், நோட்டீஸ்க்கு அப்புறம் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். ஆனால் அது வழக்காக செவ்வாய்க்கிழமை மாற்றி கொண்டு போகிறோம். India's number one AI empowered institution JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN institution Kumarapalayam.